எங்கள் ஒர்க்கிங் டீம்மு, இதில் வந்து பெயிண்டரு திங்கரு எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களால தான் என் கம்பெனி வந்து இவ்வளோ தொலைவு டெவலப் ஆனதுக்கு காரணம். 38 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணம், அதில் இப்போ 15 வருஷம் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, 18 வருஷம் ஒர்க் பண்ண பின்னால் மணி இருக்கிறான், எல்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்டயே வந்து பர்மனண்ட்டாக இருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்கு காரணம். சென்னை மாதவரத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் சுரேஷன் அக்கடைக்கு தாங்க வந்திருக்கோம். டொயோட்டா இன்னோவாவை இன்னோவா கிறிஸ்டாவாக மாற்றிருந்தார். ஸோ நம்ம பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தேன், மக்கள்கிட்ட வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. இன்ஸ்டா, யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே தாண்டி மக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்து இன்னொரு இன்னோவா பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டாவாக மாறிட்டுருக்கு. இதில் கிரில் செட்டப் எல்லாமே டோட்டலாக வந்து வேறு மாதிரி கிறிஸ்டா லுக் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் டொயோட்டா கொரோலா இருக்குது. ஸோ சிவிக் நிறைய இடத்துல ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்க. இது 2012, ஆல்மோஸ்ட் ஒரு 13 வருஷம் பழைய காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெக்சஸ் பாடி கிட் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பாடி கிட்லேருந்து லைட்ஸ்லேருந்து டைமண்ட் கட் அலாய்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு கார் என்னென்ன எத்தனை கார்ஸ் உங்கள் கடையில் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு ஒரு காரும் வித் ப்ரைஸோடு நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு வீடியோ தான் நான் போட்டேன், எல்லா கேரேஜ்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி உங்களை தெரியும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப வருஷமாக ஃபீலில் இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி எல்லாமே நீங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஸோ டொயோட்டா கொரோலாக்கு வந்து பாடி கிட் இருக்கா? கொரோலா அதிகமாக பண்ணி இல்லை, பாடி கிட்லாம் கிடையாது, நம்ம செஞ்சு போடுறது தான். இது கஸ்டமைஸ் தான், நம்ம எது ஒன்றுனாலும் செஞ்சு போட்டு கொடுத்துடலாம். சரிங்க, ஓகே. இதை பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது. ஆமாம், 2012 மாடலும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு புது கார் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த பாடி கிட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த கார். ஆமாம், இந்த காருக்காக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம மாட்டியிருக்கோம். ஓகே, இது வந்து சைட் ஸ்கர்ட்ஸு, டைமண்ட் கட் அலாய்ஸு, இன்டர்னல்லு, பேக் ஸ்கர்ட்டு, அண்டு இது ஹெட்லைட் ஆல்ட்ரேஷனு. சரிங்க, லெக்சஸ் கிரில்லு. ஓகே, இப்போ இந்த டைமண்ட் கட் அலாய் வந்து இது ஸ்டாக் அலாய் தான்ல? ஸ்டாக் அலாய், ஒரிஜினல் வீலினுடைய அலாய். அது வந்து டைமண்ட் கட், டைமண்ட் கட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, ஹெட்லைட்டும் கஸ்டமைஸ் பண்ணி? ஆமாம், ஹெட்லைட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதில் டிஆர்எல் லைட்ஸு உள்ள எல்லாமே பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. உங்களுக்கு இது நைட்டில் ஓடும் போது ரொம்ப நல்லா வரும். ஓகே, ஆனால் இது எவ்வளோ மந்த் ஆச்சு, அதை பற்றி சொல்லணும்னா? 1 மந்த். 1 மந்த்தில் இப்போ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணாலும் 1 மந்த்தில்? 1 மந்த்தில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ டொயோட்டா கரோலா பழைய மாடல் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பாடி கிட் போட்டு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 லேக் பட்ஜெட், அதாவது ஹெட்லைட்டு ஃபுல் பாடி கிட்டு இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இன்கேஸ் வந்து உங்கள் கார் வந்து இன்னும் டென்ட்டு நிறைய ரெஸ்டான கண்டிஷனில் இருக்குது, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகும். ஃபுல் கார் பெயிண்டே பண்ணி? ஆமாம், ஃபுல் கார் பெயிண்ட் பண்ணி. இந்த காரில் பார்த்தீங்கன்னா பாடி கிட் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுல் காரும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரேஷன் மாதிரியே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ டொயோட்டா கரோலா வச்சிருக்கீங்கன்னா சீக்கிரமாக ஃபைபர் சுரேஷனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், ஆனால் இந்த இன்னோவை பற்றி சொல்லியிருக்கேன்னா, இது வந்து இப்போது முதல் வீடியோவில் நம்ம போட்டது வந்து லெக்சஸ் கிட்டு தான், அது சின்ன கிட்டு. இப்போ நம்ம பண்ணின்னுக்கிறது பெரிய கிட்டு. ஸோ இது கொஞ்சம் ஒயிட் பாடியும் வரும், இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷனும் இன்க்ளூட் ஆகும். இதில் வந்து ஹெட்லைட்டு கஸ்டமைஸ் பண்ணுவேன், ஃப்ரண்ட்டு கிரில் கஸ்டமைஸ் பண்ணுவேன், மொத்த பாடியும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுப்பேன். எதுவுமே டைரக்ட் ஃபிட்டு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் மாற்றி தான் கொடுக்குறோம். இப்போ மற்ற பேருங்கள்லாம் வந்து இந்த வீடியோ போடுறது வந்து தட் இஸ் அது அந்த டோர்லேயே வந்து லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி தான் போடுறாங்க. எங்களது ஒரிஜினல் கிறிஸ்டா மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் கிறிஸ்டா மாதிரி ஆல்ரெடி பண்ணதே நல்ல சப்போர்ட் இருந்தது. ஸோ நம்ம வந்து அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோ பண்ணியிருந்தோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க, ஸோ சைட்லலாம் பாருங்கள், எல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியே தான் இருக்கும் கண்டிஷன் ஸ்டார்டிங்கில். ஸோ ஃபைனலாக முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் டெலிவரி எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெக்சஸ் கிட் போட்டு ஒயிட் பாடி கிட் போட்டு ரெடி ஆகுது. ஸோ டொயோட்டா இன்னோவா இன்னோவா கிறிஸ்டாவாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ 3 மந்த்ஸ் ஆகுமாண்ணா? 3 மந்த்ஸு, பட்ஜெட் வந்து 3.5 லேக்ஸ். 3.5 லேக்ஸ். இந்த கிரில்லு போட்டோமா எக்ஸஸ்ஸாக ஒரு 20,000 ருபீஸ் வரும். ஓகேண்ணா, ஓகே. ஸோ ஓல்டு மாடல் இன்னோவாவை ரெடி பண்ணோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னோவா வந்து அவங்க ஃபேமிலி கார் வச்சுருப்பாங்க, ரொம்ப வருஷமாக பாண்டி கூட வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னோவா கிறிஸ்டாவை மாற்றி ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபைபர் சுரேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷாப் வந்து மாதவரத்தில் இருக்குது. அடுத்தது ஹோண்டா சிவிக்கு. ஆனால் இதில் என்னென்ன பண்ணியிருக்கலாம்? இதில் வந்து ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்கேன். ஹெட்டர்ஸு, சைலன்சர்ஸு, வால்வோட்ரானிக் சைலன்சர்ஸு, கப் மிரர்ஸு, இன்டர்னல் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, பாடி கிட்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன், நியூகன் கிட்டு போட்டிருக்கேன், இது இல்லாத அலாய் வீல்ஸு. ஓகே, வண்டி வந்து கஸ்டமைஸ் ஹெட்லைட்ஸு எல்லாமே ஒரிஜினல் எல்லாம் மாட்டியிருக்கிறோம். இது வந்து வண்டியோடு நம்ம ஒரு 4,25,000 ருபீஸ்க்கு கொடுத்துடலாம்.
ஸோ லான்சர் பிரியருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லான்சர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒன்று ஒயிட் பாடி கிட் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரெண்டுமே சொல்லிடுங்கண்ணா. ஆ இது அது வந்து ஒயிட் பாடி கிட்டு போட்டு ரெடி ஆகிக்குது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பேக் சைட் காமிச்சேன், இப்போ ஃப்ரண்ட் சைட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வண்டி முடிஞ்சிச்சு, பெயிண்டிங் கண்டிஷன் வந்துச்சு, ஹெட்லைட் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் பாடி கிட்டு போட்டிருக்கேன், வீல்ஸு ஸ்பேசரு எல்லாமே போட்டிருக்கேன் வித்தின் 1.5 lakhs பட்ஜெட்டில். ஓகே ஓகே. இந்த லான்சர் வந்து ஹெட்லைட்டு டெயில் லைட்டு எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பாடி கிட் போட்டிருக்குது. இது மைல்ட் ஆல்ட்ரேஷன்றால 1 lakh இன்டர்னல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து 1.5 lakhs மொத்தம். ஓகேண்ணா. அது இன்டீரியர்னா சீட் கவர், சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட்டு இதெல்லாம் போட்டுண்ணா. ஓகே. ஸோ அந்த இன்னோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன 1 lakh சொன்னாலும் சரி, இல்லை 1.5 lakhs, உங்களோட பட்ஜெட் நீங்கள் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இப்போ லான்சர்னு ஒரு 3 months ஆகிடுமாண்ணா? ஆ இது வந்து 1.5 months ஆகும். 1.5 months. ஸோ எனக்கு தெரிஞ்சு செடன் கார்லாம் ரொம்ப குயிக்காக முடிச்சிட்ருக்காரு. 1 month 1.5 months காரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டெலிவரியாக கொடுத்துறாரு. ஆனால் நான் போன வாட்டி என்னென்னா, நான் சின்ன வீடியோ பயங்கர ரீச் ஆச்சுன்னா, நம்ம கடை எங்கே இருக்குது, அதே மாதிரி நீங்கள் இப்போ பெயிண்ட் பூத் வேறு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லல. அதெல்லாம் வந்து நம்ம மாதவரம் ஜங்ஷனில் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பெயிண்ட் பூத் வந்து வித்தின் எ மந்த்ஸ் டைம் ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போதைக்கு இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். இந்த இடம் வந்து நம்பர் 75 அறிஞர் அண்ணா ஸ்ட்ரீட், அறிஞர் அண்ணா நகர், சைக்கிள் ஷாப், மாதவரம். ஓகே, சிம்பிள், சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட். சரிங்கண்ணா. நான் ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் டொயோட்டா கொரோலா பார்த்துருந்தோம், இன்னொருக்கு சேலுக்கும் பார்த்துருந்தோம், ரெண்டு லான்சரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் வித் ப்ரைஸோடையே உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு எந்த கார் வேணும், எல்லா கார்ஸும் பண்ணலாம்ல? நம்ம எந்த காராக இருந்தாலும் மாடிஃபை பண்ணலாம். ஈவன் ஃபியட்டு, அம்பாசிடர், ரீஸ்டோரேஷனு, பெயிண்டிங்கு, டிங்கரிங்கு எல்லாமே பண்ணித்தரும். ஓகே ஓகேண்ணா. தேவை இருக்கவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.